தலைவன் யார் என்பதற்கு விளக்கம் சொல்லும் நம் குருநாதர் அவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். அவர்களுக்கு தலைவனை அடையக்கூடிய மார்க்கம் தெரியாது. இப்ப தலைவன் யார்? திருமந்திர திருமலையே தேவதி பிரான் அவர்கள் தலைவன். அப்ப ஞானிகளை வணங்கினால்தான் எல்லாம் வல்ல பரம்பூரில் அடைய முடியும். எல்லாம் வல்ல பரம்பூரில் அடைவதற்கு ஞானிகள் துணை வருது. அவர் ஞானிகள் ஆசையில் என்ன சொன்னார்? குருவின் அடிபணிந்து குடுவர்களெல்லாம் இருக்கு அருவமன் இருக்குன்னு சொன்னார். அப்போ குரு அருள் இல்லை என்றால் திருவருள் பெற முடியாது. இப்போ எல்லாம் எங்கு யாவித்த பரம்பூரில் அடைவதற்கு குரு அருள் வேண்டும். அப்போ அது என்ன சொன்னார்? பெருதற்கரிய பிறவியை பெற்றும் பெருதற்கரிய பிரான் அடி பேனார். பிராணிகள் சொல்ற நம்ம எல்லாம் பார்த்து பெருதற்கரிய பிராணிகள் எல்லாம் பெருதற்கரியோர் பேர் இழந்தாரே இறந்தே போவான். இப்போ பெருமைக்குரியது என்கிறார். பேர் எது ஒருத்தன் பேர் பெற்றிருக்கிறான் என்றால் நீ பிறக்கக்கூடாது. அது மாதிரி வாய்ப்பு பெற வேண்டும். அதுக்கு ஞானிகள் ஆசி பெற வேண்டும். இப்போ குருவின் அடிபணிந்து கூடுவதாக இருக்கு அருவமான இருக்கும் சிவன். இப்போ ஞானிகள் ஆசி இல்லாமல் சிவத்தை அறிய முடியாது. அருவமான புலப்படாது என்று விட்டு நடத்தம் குருவின் அடிபணிந்து கூடுவதாக இருக்கு அருவமாய் நிற்கும் சிவம் அருவன புலப்படாது நின்று விடும். குரு அருள் இருந்தால் சிவத்தை உணர முடியும். சிவத்தை உணர முடியும். சிவம் என்பது எங்கு யாவித்த பொருள். எல்லா உயிரோடு கலந்திருக்கும். 84 லட்சம் ஜீவராசிகளாக இருக்கும் சிவம். அது ஆணாகவும் பெண்ணாகவும் இருக்கும், அறிவாகவும் இருக்கும். அப்போ நம்ம அறிவாக நம்ம அறிவை சிவமாக மாற்றிக்கொள்ள வேண்டும். இப்போ நம்ம அறிவு கீழ்த்தரமாக இருக்கு. உயர்ந்த அறிவே சிவமாகும், தய சிந்தையே சிவமாகும், நட்பை பெருக்கிக்கொள்ள என்கிற எண்ணமே தய சிந்தை சிவமாகும், பிறர் மதிக்கக்கூடிய எண்ணமே சிவமாகும். அந்த எண்ணத்தை வளர்த்து கொள்ள வேண்டும். அதான் வள வேள்வின்னு சொல்லுவான். அதை நம்ம வளர்த்து கொள்ள வேண்டும். சிவம் என்பது வளரக்கூடிய ஒன்று. சிவத்தை வளர்த்து கொள்ள வேண்டும். அப்போ உயர்ந்த எண்ணத்தை வளர்த்து கொண்டு கண்டான். உயர்ந்த எண்ணம் வளர்ந்தால் சிவம் வளர்கிறது என்ற பொருள். அவ்வளவுன்னு சொல்லுவான். பொருந்தோம்பி பட்டட்டம் என்பர் விருந்தோம்பி வேள்வி தலைப்படாதான். என்ன செய்வார்? சில பேர் செல்வம் ஒன்று இருந்தால் போதும், யாப தெய்வம் தேவை இருப்பான், இருந்த உசரிக்க மாட்டான், நட்பு காட்ட மாட்டான். என்ன செல்வம் ஒன்று இருந்தால் பல லட்சம் இருக்குது, யார் தெய்வ தேவையான இருப்பான். பருந்தோம்பி பட்டட்டம் என்பர் விருந்தோம்பி வேள்வி தலைப்படாதார். விருந்து ஓசரிப்பதே வேள்வி நான் வள்ளுவன். விருந்து ஓசரித்து நட்பை பிரிக்கொள்ள வேண்டும். நட்பை பெருக்குவதே வேள்வி, நாம்பத்தியம் சொல்வதே வேள்வி, அன்னதானம் செய்வதே வேள்வி, அன்பு செலுத்துவதே வேள்வி. ஆக வளர்த்த வேள்வி என்பது வளர்த்தல். விருந்து ஓசரித்து நட்பை பிரிக்கொள்ள வேண்டும். 10 பேர் தயவு இருக்க வேண்டும். அவன்தான் செல்வம் பெற்றதாக அர்த்தம் சொல்லுவான். பருந்தோம்பி பட்டற்ற நண்பர் விருந்து போய் வேள்வி தலைப்படாதனால் வளர்த்தல் வேண்டும். நட்பை பெருக்கிக்கொள்ள வேண்டும். நட்பை பெருக்கிக்கொள்ள பிறரை மதிக்க கற்றுக்கொள்வதே வேள்வியாகும். அன்னதானம் செய்ய நினைப்பது வேள்வி, அன்பு செலுத்துவது வேள்வி. ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.